சென்னை விருகம்பாக்கத்தில் ஆற்காடு சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளைக்கு திங்களன்று ஊழியர்கள் வழக்கம்போல் பணிக்கு வந்தனர். வங்கியின் சுவரில் துளையிடப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வங்கியினுள் சோதனை நடத்தினர். அப்போது இரண்டு லாக்கர்கள் உடைக்கப்பட்டு 35 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. கொள்ளையர்களை பிடிக்க சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு வாடிக்கையாளர்கள் வங்கி முன்பு திரண்டனர். தம்முடைய நகைகள் கொள்ளை போயிருக்குமோ என்ற பதற்றத்தில் இருந்தனர். வங்கியில் ஆய்வு நடத்திய கமிஷனர் விஸ்வநாதன் வங்கியில் ஒரு ஆள் நுழையும் அளவுக்கு துளையிட்டு கொள்ளை நடந்துள்ளதாக கூறினார். வங்கியில பாதுகாப்பக அறைக்கு போக வேண்டிய ஒரு பெரிய இரும்பு கதவுல துளையிட்டு ஒரு ஆள் மட்டும் உள்ள போற அளவுக்கு துளையிட்டு உள்ள போய் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உள்ள இதுவரைக்கும் போய் பார்த்ததில் 1-2 லாக்கர் மட்டும்தான் திறந்திருக்கு. மற்றபடி எதுவுமே பாதிக்கப்படலாங்கிறது ப்ரிலிமினரியாக தெரிஞ்சிருக்கு. பட் முழுமையாக ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம்தான் இது எந்த அளவுக்கு லாஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல க்ளூ இருக்குது, அதை சீக்கிரமே கண்டுபிடிச்சோம். பட் லாக்கர் வந்து இப்போ போன விஷயம் வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரியும். இப்போ லாக்கரில் வச்சது எவ்வளோ போயிருக்கு, என்ன நகை போயிருக்கு, இல்லை என்ன டாக்குமெண்ட்ரி தேடி போயிருக்காங்க ஒன்றும் தெரியல. நாங்கள் அதை லாக்கரில் வச்சுருக்கோம். எங்களுக்கு வெளியில் வந்து அவங்க சொன்னால் தான் என்னெல்லாம் போயிருக்குன்னு தெரியும். வீட்டில் வைக்கிறதுக்கும் பயம். வீட்டில் வச்சா கொண்டுட்டு போயிடுறாங்க, பேங்க்கில் வச்சா கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லி